குட் மார்னிங் டே கேட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் யூ லா ஃபைன் ஸோ இன்றைக்கி வந்து இங்கிலீஷ் கிளாஸ் அப்படின்னு பார்த்த போது நீங்கள் எல்லோரும் நினச்சிருப்பீங்க வாய் இன்றைக்கி ஏன் இங்கிலீஷ் கிளாஸ் இன்றைக்கி சயின்ஸ் கிளாஸ் தானே போகணும் ஏன் அப்படின்ட்டு ஆம் ஏ ரைட் ஸோ அதோட ஆன்சர் வந்து இட்ஸ் வெரி சிம்பிள் டைம் டேபிள் வைஸ் நமக்கு வந்து டியூஸ்டே இங்கிலீஷ் கிளாஸ் தான் போயிருக்கணும் ஆனால் போகலை அண்ட் ஐ ஆல்ரெடி இன்ஃபார்ம் யூ தேட் இனிமேல் இங்கிலீஷ் கிளாஸ் வரக்கூடிய நாட்களில் சயின்ஸ் கிளாஸ் போகலாம் சயின்ஸ் கிளாஸ் வரக்கூடிய நாட்களில் இங்கிலீஷ் கிளாஸ் போகலாம் எந்த கிளாஸ் வாட்ஸ்அப்பில் அப்டேட் ஆனாலும் அந்த கிளாஸை நீங்கள் படிக்கணும் இட் சிம்பிள் ஓகே லெட்ஸ் புட் ஆல் தட் அசைட் லெட்ஸ் கம் டு த பாயிண்ட் நம்ம இன்றைக்கி வந்து படிக்க போகிறது என்னென்னா ஆர்டிகிள்ஸ் என்ன ஆர்டிகிள்ஸ் ஸோ ஆர்டிகிள்ஸில் வந்து ஏ அண்ட் த அதில் ஏயும் ஆனும் வந்து நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்டில் படித்தாச்சு நெக்ஸ்ட் பேலன்ஸ் இருக்கக்கூடியதாக வந்து தான் நம்ம இந்த இயரில் படிக்க போகிறது இந்த இயர்னால் இந்த கிளாஸில் நம்ம படிக்க போகிறது ஆனால் அதுக்கு முன்னால் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் வந்து ஒரு சில வேர்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க ஐ மீன் உங்களோட அந்த சவுண்ட் நம்ம சவுண்டு படிப்போம் இல்லையா அந்த சவுண்ட் கொடுத்துருக்காங்க அதை நம்ம படித்து முடித்த பிறகு நம்ம வந்து ஆர்டிகல்ஸுக்கு போகலாம் ஓகே நவு எவ்ரி ஒன் டேக் யோ இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக் அண்ட் டேக் பேஜ் நம்பர் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் i repeat page number 116 okay look look at the textbook let us say. listen to the sound and repeat நம்ம first படிக்க போறது i r i r as in girl g i r l என்ன அது வந்து girl கேர்ள் ரிப்பீட் சார் சொன்ன பிறகு சொல்லு கேர்ள் அது வந்து கேள் கிடையாது நிறைய பேர் கேர்ள் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இட்ஸ் வெரி என்ன எப்படி சொல்கிறது அது வந்து கரெக்டான ஒரு இதே கிடையாது ஓகே அது எப்படி கேர்ள் ஓகே கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நம்ம அது வந்து சொல்லி சொல்லி அது அப்படியே வரும்போது அது கரெக்டாகிடும் ஓகே நாவ் த செகண்ட் ஒன் பிஐர்டி சார் சொன்ன பிறகு சொல்லு பேர்டு ஓகே ஸோ கேர்ள் அப்படின்னா என்ன கேர்ள்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னா ஒரு பொண்ணு பேர்ட்னா என்ன ஒரு பறவை ஓகே ஸோ நம்ம படித்தது ஐ ஆர் ஆஸ் இன் கேர்ள் பேர்டு ஓகே ஸோ கேர்லோட ஸ்பெல்லிங் பாரு ஜிஐஆர்எல் லுக் லுக் எட் த டெக்ஸ்ட் புக் அந்த ஐஆர் வந்து ரெட் கலர் ஒரு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பேர்டில் வரும்போது பிஐஆர்டி பேர்டு அந்த ஐஆர் வந்து அதுவும் என்ன ஒரு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ அதுதான் ஐஆர்ஆஸின் அப்படின்னு நமக்கு ஹெட்டிங் கொடுத்துருக்கிறது ஓகே நாவ் நெக்ஸ்ட் நாம் படிக்க போகிறது யுஆர் நர்ஸ் சார் சொன்ன பிறகு சொல்லு நர்ஸ் நர்ஸ் நிறைய பேர் அதுக்கு வந்து நேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நேர்ஸ் ஆனால் இட்ஸ் ராங் அது என்ன நர்ஸ் நர்ஸ் சார் சொன்ன பிறகு சொல்லு நர்ஸ் ஓகே சார் ஒவ்வொரு வேர்டும் சொல்லும்போது நீங்கள் அதுக்கு பிறகு சார் சொன்ன பிறகு நீங்கள் ரிப்பீட் பண்ணணும் அப்போ உங்களுக்கு ஈஸியாக அது புரியும் ஓகே ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் வேர்ட் என்ன பி யூ ஆர் எஸ் இ பேர்ஸ் பேர்ஸ் என்ன r ஸோ e நர்ஸ் பியூஆர்எஸ்இ பர்ஸ் ஓகே ஸோ நர்ஸ்னால் என்ன உங்களுக்கு தெரியும் பர்ஸ்னால் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அந்த பிக்சரை பார்க்கும்போதே தெரியும் ஸோ யுஆர் லுக் என்யுர்எஸ்இ நர்ஸ் அதில் உள்ள அந்த யூஆர் வந்து பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் இதில் வரக்கூடிய பி யூஆர்எஸ்இ பர்ஸ் அதில் அந்த யூஆர் வந்து பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க அதுக்கு தான் நம்ம ஹெட்டிங் வந்து யூஆர்ஆசன் அப்படின்னு கொடுத்துருக்கிறது ஓகே நாவ் லுக் லிசன் அண்ட் ரிப்பீட் நெக்ஸ்ட் வந்து நமக்கு நிறைய வேர்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க ஒரு ஃபோர் கிளஸ்டர்ஸ் கொடுத்துருக்கு அதில் இருந்து நம்ம வந்து படிக்க போகிறோம் ஓகே லுக் லுக் அட் த டெக்ஸ்ட் புக் ஃபர்ஸ்ட் ஒன் ஜிஐஆர்எல் லுக் லுக் அட் த ஸ்பெல்லிங் ஜி

தேர்ட் ஒன் பி ஐஆர் கொஞ்சம் முன்னால தான் சொல்லிக் கொடுத்தது பேர்டு 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 பேர்ட் என்ன பறவை ஓகே நவ் நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன் எஸ் டி ஆர் ஸ்டர் 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 இது நம்ம படிச்சிருக்கோம் நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்டில் நம்ம படிச்சிருந்தோம் கிச்சன் அந்த யூனிட்டில் வந்து ஆர் கிச்சன் அந்த யூனிட் நம்ம இந்த வேர்ட் வந்து படிச்சிருந்தோம் ஸ்டிர்ன்னு என்ன ஸ்டிர்னால் இட்ஸ் சம் கைண்ட் ஆஃப் மிக்ஸ் பண்ணுறது ஓகே நம்ம ஏதாவது ஒரு பொருளை வந்து ஒரு பேட்டர் இப்போது தோசை பேட்டரை எடுத்து நம்ம என்ன மிக்ஸ் பண்ணுறது அதில் ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை சிக்கன் கறி வாங்கிட்டு வரும்போது நீங்கள் எல்லாருமே சிக்கன் அதில் எங்கே இருக்குது அப்படின்னு அந்த ஸ்பூனை போட்டு அப்படியே ஸ்டெர் பண்ணி எடுப்பாங்க இல்லையா நாவ் நெக்ஸ்ட் பிஐஆர்டிஹெச் பேர்த் பேர்த் என்ன பேர்த் லுக் லுக் எட் த ஸ்பெல்லிங் பிஐர் டிஎச் நிறைய பேர் வந்து பெர்த்து பேர்த்துடே எங்க நீங்கள் எங்கே போகிறீங்க அது வந்து பர்த்டே ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து என்ன பர்த்டே என்ன பர்த்டே ஸோ பிஐஆர்டிஎச் என்ன பர்த் நீங்கள் நினப்பாங்க என்னடா சார் வந்து எங்களையெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு அது கிண்டல் எல்லாம் கிடையாது சார் கரெக்டானது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஓகே ஸோ பிஐஆர்டிஹெச் பர்த் நான் ஒன் எஸ்

ஓகே அது என்ன எஸ்கேஐஆர்டி ஸ்கர்ட் 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 லட்டி ஸ்கர்டு அப்படி இல்லை ஸ்கர்ட் இட்ஸ் வெரி சிம்பிள் நம்ம ஸ்கூல் யூனிஃபார்ம் என்ன தேர்ட் ஸ்டாண்டர்டில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து ஸ்கர்ட் கேர்ள்ஸுக்கு வந்து ஸ்கர்ட் அண்ட் ஷர்ட் ப்ளூ கலர் ஸ்கர்ட் அண்ட் ப்ளூ கலர் அப்படியே செக் செக் வரக்கூடிய

ஏதாவது ஒரு ஜாக்கை பார்த்த அப்படியே என்ன சிரிக்கிறது ஓகே சிரிக்கிறது நான் த நெக்ஸ்ட் ஒன் பிஎல்யூஆர் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் டூ பாக்ஸில் படித்தது என்னென்னா ஐஆர் வரக்கூடியது அண்ட் நெக்ஸ்ட் டூ பாக்ஸில் படிக்க போகிறது யூஆர் வரக்கூடியது ஓகே யூஆரில் ஃபர்ஸ்ட் வரக்கூடியது பிஎல்யூஆர் பிளர் ப்ளர் என்ன பிளர் ப்ளர்னால் அன்கிளியராக இருக்கிறது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியாக புரிகிறதுக்கு நம்ம ஸ்கூல்லேருந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் கிளாஸ் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும்போது ஒரு சில வீடியோஸ் வந்து ப்ளராக இருக்கும் எதனால் மேபி உங்கள் கையில் நெட் இல்லாமல் இருக்கலாம் இல்லாட்டி நீங்கள் வந்து அதோட அந்த குவாலிட்டி வந்து ஏதாவது கம்மியான குவாலிட்டியில் வச்சு நீங்கள் ப்ளே பண்ணியிருப்பாங்க ஸோ அதை நீங்கள் பார்க்க முடியாது என்ன இதில் எதுவுமே பார்க்க முடியலையே இது எல்லாமே ஒரே என்ன வலிக்குது வலிக்கிது பார்த்து நீங்கள் நினைப்பாங்க ஏன்னா கிளியராக உங்களுக்கு அன்கிளியராக இருக்கும் க்ளியராக தெரியாது ஸோ அப்படி இருக்கக்கூடியதுக்கு நம்ம சொல்கிறேன் அன்கிளியர் அப்படின்னு உள்ள வேர்டோட இன்னொரு வேர்டு தான் அது அதே மீனிங் வரக்கூடிய இன்னொரு வேர்டு தான் என்ன ப்ளர் ப்ளர் ஓகே ப்ளர் நெக்ஸ்ட் ஒன் பி யூஆர்என் பேர்ன் 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 பேர்னால் ஏதாவது ஒரு பொருளை வந்து எரிக்கிறது ஓகே எரிக்கிறது ஓகே நான் த நெக்ஸ்ட் ஒன் பி டி பி யுஆர்எஸ்டி பியூஆர்எஸ்டி அப்படின்னா பேஸ்ட் 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 பேர்ஸ்ட்னால் ஏதாவது ஒரு பொருள் வந்து வெடிக்கிறது பும் அப்படின்னு என்ன வெடிக்கிறது ஓகே நான் த நெக்ஸ்ட் ஒன் சி யூஆர் விஇ சி யு ஆர் விஇ ஸோ அது என்ன கர்வு கர்வு என்ன கர்வு நோ இட்ஸ் ராங் நம்ம யாருமே அதுக்கு வந்து கர்வு கர்வு அப்படின்னு சொல்லக்கூடாது அது வந்து கர்வ இல்லை கர் கேர் கேவ் நம்ம கர் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம கேஜ் என்ன போதும் கேர் ஓகே கேர்வ் இது எல்லாம் ஒரு ஒன் ஒரு ஒன் டே டூ எல்லாம் இது ஆட்டோமேட்டிக்காக வந்து கரெக்டாகாது நம்ம வந்து என்ன அதுக்கு மேலே நம்ம எஃபர்ட் எடுக்கணும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் என்ன கிளிஸ்ட் கிறிஸ்டல் கிளியர் மாதிரி உங்களுக்கு இது எல்லாம் என்ன கரெக்டாகும் ஓகே நிறைய பேர் வந்து இந்த ரீடிங் ஆக்டிவிட்டி நிறைய பிள்ளைகள் என்ன ஃபோன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எல்லாம் கஷ்டமாக இருந்தது அவங்கள வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு இப்போ எப்படின்னா அவங்க எல்லாருமே கரெக்டாச்சு ஒரு சிலவங்க போடுறே போடுறதே இல்லை என்னதோ தெரியலை வாட் எவர் இட் மேபி அது அங்கேயே இருக்கட்டும் சரி பிரச்சனை இல்லை ஆனால் இந்த போடக்கூடிய கிளாஸ் வந்து கரெக்டாக அட்டன் பண்ணக்கூடிய பிள்ளைகள் எல்லாமே என்ன இப்போ வந்து ஃபர்ஸ்டில் இருந்ததை விட நிறைய என்ன இம்ப்ரூவ் ஆகிருக்கு ஸோ அதே மாதிரி இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் போக போக இது என்ன கரெக்டாகும் ஸோ சி யூஆர்விஇஸ் கர்வ் ஓகே நான் த நெக்ஸ்ட் ஒன் எஃப்யூஆர் ஃபர் இல்லை ஃப அந்த ஆர் சவுண்டு வந்து ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டாம் ஃப Okay. Now the next one C U R D. Yenani Larkmithium. Curd. Curd. Curd rice. Curd. Okay. Now the next one T U R N. T U R N. Turn. 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 Okay. Now the next N. U. R. -n. எஸ்இ சஸ்ட் சொன்னதுதான் நர்ஸ் நர்ஸ் ஓகே நர்ஸ்னால் என்ன நம்ம ஹாஸ்பிட்டலில் போகும்போது நம்மளை வந்து இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு அந்த ஊசியை பிடிச்சிட்டு நிற்பாங்க அப்போ நீங்கள் எல்லோரும் வேண்டாம் வேண்டாம் எனக்கு ஊசி வேண்டாம் அப்படின்னு நீங்கள் அழும் அப்படியெல்லாம் அழக்கூடாது ஓகே பயப்பட வேண்டாம் சின்ன எறும்பு கடிக்கிற மாதிரி தானே ஓகே நாவ் இப்போ சார் சொல்லி இந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து சார் இந்த வீடியோ போட்டு மறுபடியும் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் இந்த செக்ஷன் மட்டும் கேட்கணும் கேட்டு இந்த வேர்ட்ஸோட ப்ரனன்சியேஷன் கரெக்ட் பண்ணணும் ஓகே உங்களுக்கு இந்த சவுண்ட் இந்த வேர்ட் கிளஸ்டர் எல்லாமே இந்த டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கிறது உங்களோட ப்ரனன்சியேஷன் வந்து இன்னும் ஸ்ட்ராங் மீன்ஸ் இன்னும் பெட்டர்மெண்ட் அதோட பெட்டர் பண்ணுறதுக்காக தான் ஓகே நான் அதே பேஜில் நெக்ஸ்ட் ஒன் லெட்டஸ்ட் ப்ராக்டிஸ் ரீட் அலவுட் த கேர்ள்ஸ் அ நர்ஸ் த கேர்ல் இஸ் அ நர்ஸ் சார் போன கிளாஸ்லையும் சார் சொல்லியிருக்கு ஒரு சென்டென்ஸுக்குள்ள ஏ அப்படின்னு உள்ள ஒரு alphabet ஒரு லெட்டர் போது நம்ம ஏ A ந ஏ நர்ஸ் ஏ நர்ஸ் அப்படின்னு சொல்ல சொல்லலாம் ஆனால் அது வந்து ஒரு கரெக்டான வே கிடையாது நம்ம எப்படி சொல்லணும் த கேர்ள் a அ நர்ஸ் nurse ஏ அப்படின்னு சொல்ல வேண்டாம் ஓகே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கரெக்டாகும் த கேர்ல் இஸ் அ நர்ஸ் அப்படின்னா என்ன இந்த பொண்ணு வந்து ஒரு நர்ஸ் நான் த நெக்ஸ்ட் ஒன் ஸ்டிர் த கர்டு ஸ்டிர் த கர்ட் அந்த கேர்டை வந்து ஸ்டிர் பண்ணு மிக்ஸ் பண்ணு லுக் லுக் எட் த பிக்சர் அந்த பிக்சரில் வந்து ஒரு பவுலில் அப்படியே கேர்ட் போட்டு அவங்க ஸ்டிர் பண்ணிகிட்டு இருக்காங்க மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகே நான் த நெக்ஸ்ட் ஒன் டர்ட் ஆன் த ஷர்ட் ட் ஓன் த ஷர்ட் ஷர்டில் டர்ட் ஓன் த ஷர்ட் நம்ம படிச்சிருக்கோம் இன் ஓன் அண்டர் நியர் பிரப்பசிஷன்ஸ் நியாபகம் இருக்கா இன்னுன்னா என்ன ஓன் என்ன அண்டர்னா என்ன நியர்னா என்ன இன்னுன்னா ஏதாவது ஒரு பொருளுக்கு உள்ள ஓன்னுன்னா ஏதாவது ஒரு பொருளுக்கு மேலே அண்டர்னா ஒரு பொருளுக்கு அடியில் நியர்னா அதுக்கு பக்கத்தில் ஸோ தேட் ஆன் த ஷர்ட் தேர்ட் எங்கே இருக்குது ஆன் த ஷர்ட் ஷர்ட்டுக்கு மேலே ஸோ ஷர்ட்டில் அழுக்கு இருக்கு ஓகே ஸோ இது வந்து நீங்கள் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் சொல்லும் போது அதில் வந்து கேர்ள் ஐ இருக்கு இருக்குது நர்ஸ் யூஆர் இருக்குது அதே மாதிரி அந்த பிங்க் கலர் கொடுத்துருக்கக்கூடிய அந்த வேர்ட்ஸை வந்து கவனமாக பார்த்து அது வந்து வாசிக்கணும் ஓகே நாவ் நெக்ஸ்ட் கலர் த வேர்ட் வித் ஐஆர்இன் ப்ளூ

ஓகே ஆனால் அது வந்து புரிஞ்சு பண்ணணும் அதில் மெயினாக நமக்கு தேவை என்ன ஐஆர் வரக்கூடியது வந்து ப்ளூ கலரில் ஜி அதே அதே மாதிரி யூஆர் வரக்கூடியது வந்து க்ரீன் கலரில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் சார் காட்டி கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன சியூஆர்பி அதில் யூஆர் வேர்டா ஐஆர் வேர்டா ஸோ இட்ஸ் யூஆர் யூஆர் எந்த கலரில் ஸோ க்ரீன் கலர் ஸோ க்ரீன் கலர் நான் நெக்ஸ்ட் ஒன் டியூஆன்

Let us do டூ so, ஸோ us டூ வந்து நம்ம ஸ்கூலில் இருந்துச்சுன்னா இந்த என்ன அந்த வேர்ட் வால் வந்து அழகாக பண்ணியிருந்திருக்கலாம் ஆனால் எப்போவுமே சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் அங்கே இருக்குது சார் எங்கே இருக்குது எனக்கு வந்து உங்களை பார்க்க முடியாது உங்களுக்கு வந்து என்ன பார்க்க முடியலை அதனால் நம்ம இந்த வேர்ட் வால் இந்த அஸ் டூ அந்த ஆக்டிவிட்டி வந்து பண்ண முடியாது ஓகே அது வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு போகலாம் நெக்ஸ்ட் அதே பேஜில் லெட் அஸ் யூஸ் ஓகே let let us let us learn how to டு politely பொலைட்லி so, ஸோ us learn how டு request பொலைட்லி ஸோ ஒரு ஆள்கிட்ட வந்து பொலைட்லி போய் என்ன கேட்க ஒரு ரிக்வஸ்ட் வந்து கேட்குறது எப்படி அப்படின் தான் நம்ம படிக்க போகிறது நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்து படித்தோம் I நம்ம permission கேட்கும் போது use யூஸ் பண்ணலாம் I come in ma'am அதே மாதிரி பென்சில் கேட்குறது அண்ட் நெக்ஸ்ட் யூனிட்டில் செகண்ட் யூனிட்டில் நம்ம என்ன படித்தோம் குட் யூ குட் யூ கியூ மீ த பென்சில் ப்ளீஸ் அந்த பென்சில் கொடுப்பீங்களா குட் யூ அண்ட் நம்ம இப்போ படிக்க போகிறது என்ன யூ என்ன வுட் யூ லுக் லுக் அட் த டெக்ஸ்ட் புக் அங்கே வந்து ஒரு ரெண்டு பிக்சர் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பிக்சரில் ஒரு ஆள் வந்து ஒரு சேரில் இருக்குது ஒரு ஆள் பக்கத்தில் வந்து அந்த ஆள்கிட்ட ஏதோ கேட்குது என்ன கேட்குதுன்னு பார்ப்போம் ஓகே வுட் யூ ப்ளீஸ் மூவ் வுட் யூ ப்ளீஸ் மூவ் லுக் லுக் எட் த டெக்ஸ்ட் புக் வுட் யூ ப்ளீஸ் மூவ் அப்படின்னா உங்களால் கொஞ்சம் என்ன மூவ் பண்ண முடியுமா வுட் யூ பிளீஸ் மூவ் கொஞ்சம் நீங்கள் வந்து மூவ் பண்ணுவீங்களா அப்படின்னு அந்த ஆள் கேட்குது எதுன்னு அந்த அந்த சேரில் மே அந்த சேரில் வந்த இலக்கு அந்த ஆளுக்கு வந்து உட்கார்றதுக்கு ஓகே நான் த நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் பிக்சரில் வந்து எல்லாரும் ட்ரெயினில் அப்படியே சேர்ந்து போயிட்டு இருக்காங்க ஒரு ஆள் வந்து இன்னொரு ஆள் கிட்ட கேட்குது வுட் யூ பிளீஸ் க்ளோஸ் த விண்டோ Would you ப்ளீஸ் க்ளோஸ் the விண்டோ அப்படின்னு என்ன நிறைய பேர் இருந்தே அதோட ஆன்சர் சொல்லியிருப்பாங்க உங்களால் அந்த விண்டோ க்ளோஸ் பண்ண முடியுமா அப்படின்னு அந்த ஆள்கிட்ட கேட்குது you ப்ளீஸ் க்ளோஸ் த விண்டோ அந்த விண்டோவை வந்து அந்த ஜன்னல் வந்து நீங்கள் கொஞ்சம் மூட முடியுமா அப்படின்னு கேட்குது ஸோ இது எல்லாம் என்ன பொலைட்லி ஸோ அவங்கள வந்து அடிக்கிற மாதிரி இல்லை அவங்கக்கிட்ட ப்ளீஸ் பண்ணி கேட்குறது ஓகே நம்ம ஒரு ஆள்கிட்ட போய் ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்கும்போது நம்ம பொலைட்லி தான் கேட்கணும் ஓகே ஸோ வடியூ ப்ளீஸ் க்ளோஸ் த விண்டோன்னா அந்த விண்டோவை உங்களால் க்ளோஸ் பண்ண முடியுமா ஸோ டெய்லி லைஃப்பில் நம்ம இந்த வடியூ வந்து நிறைய இடங்களில் யூஸ் பண்ணலாம் ஓகே ஸோ ஆனால் இந்த கொஷின் மட்டும் தெரிஞ்ச போதது அதோட ஆன்சரும் தெரியணும் நம்ம எக்ஸாமுக்கு போகும்போது ஆனால் ஆமாம் எனக்கு வந்து மட்டும் மட்டும்தான் தெரியும் ஆன்சர் தெரியாது அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் ஸோ எல்லா கொஷனுக்கும் ஒரு ஆன்சர் இருக்கும் இல்லையா ஸோ இந்த கொஸ்டனுக்கு ஒரு ஆன்சர் இருக்குது அந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆள் வந்து கேட்குது விட் யூ ப்ளீஸ் மூவ் உங்களால் கொஞ்சம் மூவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஒரு ஆன்சர் இருக்குது என்ன ஆன்சர் ஆ நான் மூவ் பண்ணுறேன் இல்லாட்டி இல்லை என்னால் முடியாது அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா தமிழில் ஸோ அது இங்கிலீஷில் மூவ் பண்ண முடியும்னா ஐ கேன் ஓ எஸ் ஐ கேன் ஆ நான் மூவ் பண்ணுறேன் எஸ் ஐ கேன் ஓகே ஆன்சர் என்ன எஸ் அம்மா ஐ கேன் நான் மூவ் பண்ணுறேன் Now, next வந்து ஒரு ஆள்கிட்ட Would you please close the window? அந்த விண்டோ உங் உங்களால் க்ளோஸ் பண்ண முடியுமா So, முடியும் அப்படின்னா Yes, I can. ஆமாம் என்னால் முடியும் முடியாது என்ன நீ இந்த விண்டோ க்ளோஸ் பண்ணியாச்சுன்னா எனக்கு வந்து என்ன காத்தடிக்காது அதனால் நான் மூவ் பண்ண மா அது வந்து க்ளோஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு எப்படி சொல்லுவோம் இல்லை முடியாது நோ எஸ் நம்ம எஸ் ஐ கேன் ஆனால் இல்லை முடியாதுன்னு எப்படி சொல்லுவோம் நோ ஐ நோ இல்லை ஐ கே நாட் இல்லை என்னால் முடியாது ஸோ என்னால் முடியும் அப்படின்னு விரும்போது எஸ் ஐ கேன் என்னால் முடியாது அப்படின்னு விரும்போது நோ ஐ கே நாட் ஓகே ஸோ ஒரு கொஸ்டின் கேட்கவும் தெரியணும் அந்த கொஸ்டனுக்கு ஆன்சரும் தெரியணும் ஆன்சர் தெரியாமல் நம்ம போய் ஒரு ஆள்கிட்ட ஒரு கொஸ்டன் கேட்டாச்சுன்னா அவங்க ஆன்சர் சொல்லுவாங்க நமக்கு ஆன்சர் தெரியல இது என்ன இவங்க அவங்க இப்போ முடியுமா முடியாது அப்படியே அவங்க சொன்னது புரியலையே அப்படின்னு இருக்கக்கூடாது ஸோ வுட் யூ ப்ளீஸ் மூவ் அப்படின்னு கேட்கும்போது எஸ் ஐ கேன் நோ ஐ கே நாட் அப்படின்னு ஆன்சர் சொல்லலாம் ஆ என்னால் முடியும் எஸ் ஐ கேன் நோ ஐ கே நாட் நோ என்னால் முடியாது ஸோ இது வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் நிறைய சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கும்போது அம்மா கிட்ட இல்லை அப்பா கிட்ட கேட்கலாம் வுட் யூ ப்ளீஸ் க்ளோஸ் த டோர் நீங்கள் அந்த டோர் கொஞ்சம் க்ளோஸ் பண்ண முடியுமா இதெல்லாம் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணி பாருங்கள் அப்பா அம்மா அப்பா அப்பா வேலைக்கு போயிட்டு நைட்டு வரும்போது அப்பா கிட்ட இப்படி கேட்டு பாருங்கள் இல்லை அம்மா கிட்ட அம்மா அப்படியே என்ன ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் கிளாஸ் வந்து கேட்டுகிட்டு இருக்கீங்க நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அம்மா அப்படியே வந்து டோ டோர் வந்து அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டுட்டு போகும்போது அம்மா யூ ப்ளீஸ் க்ளோஸ் த டோர் அந்த டோர் வந்து உங்களால் க்ளோஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம டெய்லி லைஃப்பில் இங்கிலீஷ் வந்து நம்ம யூஸ் பண்ண தெரியும் ஓகே ஸோ இப்படி இப்படி சின்ன சின்ன இதெல்லாம் நீங்கள் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணணும் அப்போ தான் நம்ம இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படிக்கிறது இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னு உள்ள அவசியம் கிடையாது ஆனால் இங்கிலீஷ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர் தான் நீங்கள் ஸ்கூலில் இப்போ வந்து ஸ்கூலில் பேச முடியாது வீட்டில் இருக்கீங்க இப்போ வீட்டில் சின்ன சின்ன இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நாளைக்கு வந்து நீங்கள் டோர் க்ளோஸ் பண்ணும்போது நம்ம சொல்லலாம் வுட் யூ ப்ளீ இப்போ நீங்கள் இந்த டோரை க்ளோஸ் பண்ணுங்கள் அம்மா அப்படி சொல்கிறத விட வுட் யூ ப்ளீஸ் க்ளோஸ் த டோர் அப்படி கேட்கலாம் அதே மாதிரி நீங்கள் எப்படி கேட்கலாம் விட் யூ ப்ளீஸ் க்ளோஸ் த ஜார் அந்த ஜாரை வந்து க்ளோஸ் பண்ணுங்க அங்கே இருந்த அந்த ஜார் இல்லாட்டி ஜக் அதை க்ளோஸ் பண்ணுங்க விட் யூ ப்ளீஸ் க்ளோஸ் த ஜார் அப்படி நம்ம சொல்லலாம் ஓகே ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்டில் ஐ படித்தாச்சு செகண்ட் யூனிட்டில் குட் யூ அண்ட் இந்த யூனிட்டில் வுட் யூ ஓகே மே ஐ குட் யூ அண்ட் வுட் யூ ஸோ இது மூணுமே நம்ம படித்தாச்சு இது மூணும் நீங்கள் டெய்லி லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள் நவ் அதே பேஜில் இருந்து ஃபில் இந்த பிளாங்க்ஸ் அண்ட் சே இட் யுவர் ஃப்ரெண்ட் இந்த பிளாங்கை ஃபில் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுங்கள் அப்படிதான் சொல்லியிருக்கு இப்போ வீட்டில் ஃப்ரெண்ட் இல்லை வீட்டில் ஃப்ரெண்ட் இல்லைன்னா ஸ்கூலில் நம்ம வரல வீட்டில் ஃப்ரெண்டு இருக்கலாம் அப்பா ஃப்ரெண்டாக இருக்கலாம் அம்மா ஃப்ரெண்டாக இருக்கலாம் அவங்களும் நம்ம ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தான் இல்லை ஒரு சில வீட்டில் ஸோ அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் ஸோ இங்கே வந்து ஒரு பெரிய பிளாங்க் கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னால் இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பிக்சர் என்ன ஒரு டோர் வந்து ஓப்பனாக இருக்குது அந்த டோரை வந்து நம்ம பொலைட்லி க்ளோஸ் பண்ண சொல்லணும் எப்படி சொல்லலாம் நம்ம இப்போ தான் படித்தது வுட் யூ ப்ளீஸ் க்ளோஸ் த டோர் வுட் யூ ப்ளீஸ் க்ளோஸ் த டோர் ஸோ இந்த பிளாங்க் ஸ்பேஸில் வந்து நம்ம என்ன எழுதணும் வுட் யூ எழுதணும் அங்கே வந்து எழுத முடியாது சார் இந்த மேலே எழுதுகிறேன் வுட் யூ டப்ளியூ யூஎல்டிவுட் யூ வுட் யூ ப்ளீஸ் வுட் யூ ப்ளீஸ் க்ளோஸ் த டோர் அந்த door கொஞ்சம் close க்ளோஸ் பண்ண முடியுமா நான் the next ஒன் நெக்ஸ்ட்டு பிக்சரில் வந்து ஒரு குட்டி ஒரு பொண்ணு வந்து ஒரு பென்சிலை பிடிச்சிட்டு நிற்கிறேன் அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம எதை கேட்கணுன்னு பார்ப்போம் நான் ஒரு பெரிய பிளாங்க் இருக்குது ப்ளீஸ் பாஸ் த பென்சில் பென்சிலை பிளா பாஸ் பண்ண பாஸ்னா ஒரு ஆள் இருந்து இன்னொரு ஆள் ஸோ இங்கே வந்து எது எழுதலாம் எது மே ஐயா நீங்கள் வந்து இந்த செகண்ட் ஒன் வந்து உங்களுக்கு ஹோம் ஒர்க் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சார் காட்டி கொடுத்தாச்சு ஓகே நாவ் த செகண்ட் ஒன் உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் ஓகே நாவ் நம்ம நான் இன்னைக்கு படிக்க போகிற மெயின் நம்ம படிக்க போகிறது தான் என்ன ஆர்டிகல்ஸ் ஓகே ஆர்டிகிள்ஸ் அப்படின்னு வரும்போது கிராமர் கிளாஸ் தான் எப்போவுமே கிராமர் கிளாஸ் வந்து கொஞ்சம் லெங்க்த்தியாக இருக்கும் எதுனாலன்னா அந்த ஃபவுண்டேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு கரெக்டாக அது வந்து புரியணும் இல்லாட்டி எதுவுமே புரியாது அதனால கிளாஸ் வந்து கொஞ்சம் லெங்க்த்தியாக இருக்கும் ஆனால் நீங்கள் அது வந்து கன்ஃபார்மாக அது டோட்டலாக நீங்கள் வந்து கேட்கணும் மீன்ஸ் படிக்கணும் ஓகே இது நிறைய இருக்குது என்னால் முடியாது சரி இது இங்கே இருக்கட்டும் பிறகு பார்க்கலாம் அப்படின்னு எல்லாம் விட்டுட்டு போகக்கூடாது இந்த கிளாஸ் முழுசாக பார்த்து அதை வந்து புரிஞ்சுக்கணும் ஓகே ஸோ ஆர்டிக்கிள்ஸ் அப்படின்னு உள்ளது நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்டில் சார் வந்து எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துருக்கு நமக்கு தெரியும் ஆனால் அதோட வந்து ஒரு 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 ஞாபகம் அது வந்து உங்களுக்கு ஒரு இன்னும் அது வந்து கண்டினியூவேஷன் கிடைக்கிறதுக்காக சார் வந்து இன்னொரு வாட்டி ஒரு எக்ஸாம்பிள் எல்லாத்துலேருந்தும் கொடுத்துருக்கேன் கவனமாக இருக்கணும் நான் யாருமே டெக்ஸ்ட் புக்கில் பார்க்க வேண்டாம் இப்போ எல்லோரும் மொபைல் ஸ்க்ரீனில் பாருங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க போகிறது ஆர்டிக்கிள்ஸ்னால் என்ன ஓகே லுக் லுக் அட் த மொபைல் ஸ்க்ரீன் அண்ட் ஆர்டிக்கிள் இஸ் அ வேர்ட் தட் கம்ஸ் பிஃபோர் அ நவுன் ஆர்டிக்கிள் இஸ் அ வேர்ட் தட் கம்ஸ் பிஃபோர் அ நவுன் ஒரு நவுனுக்கு முன்னால் வரக்கூடிய வேர்டு தான் ஆர்டிக்கிள் மூணு விதமான ஆர்டிக்கிள் தான் இருக்கு A An The எது எல்லாம் An The த ஓகே ஏ அண்ட் So, ஸோ ஆர்டிக்கிள்னா என்ன ஒரு நவுனுக்கு முன்னால் வரக்கூடிய வேர்டுக்கு நம்ம சொல்கிறது தான் ஆர்டிக்கிள் த்ரீ இருக்கு இருக்குது ஏ அண்ட் த ஸோ நவுனுக்கு முன்னால் வரக்கூடிய வேர்டு நவுன்னால் என்ன அதுவும் ச செகண்ட் ஸ்டாண்டர்டில் சொல்லி கொடுத்துருக்கு நவுன்னா நேமிங் வேர்டு நேமிங் வேர்ட் நவுன் அஸ் அ நேமிங் வேர்ட் அது வந்து மேபி ஒரு பிளேஸ் ஆகிருக்கலாம் ஒரு திங் ஆயிருக்கலாம் ஒரு பர்சன் ஆகிருக்கலாம் ஒரு அனிமல் ஆகிருக்கலாம் அப்போ நவுன் அப்படின்னு வரும்போது ஒரு இடம் ஆயிருக்கலாம் ஒரு பர்சன் ஒரு ஆளாக இருக்கலாம் ஒரு அனிமல் அது வந்து ஒரு அனிமல் இருக்கலாம் அதே மாதிரி ஒரு திங் திங்னா என்ன பொருள் எது வேணாலும் அது என்ன நவுன் தான் ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் போய் புக் கார் ஜீப் எக் பல்ப் இது எல்லாமே என்ன நவுன் தான் ஸோ ஒரு நவுனுக்கு முன்னால் வரக்கூடிய வேர்டு தான் ஆர்டிக்கிள் மூணு விதமான ஆர்டிக்கிள் இருக்குது எது எல்லாம் ஏ அண்ட் த ஃபார் எக்ஸாம்பிள் கீழே வந்து மூணு எக்ஸாம்பிள்ஸார் கொடுத்துருக்காங்களுக்கு த மொபைல் ஸ்க்ரீன் அ புக் அ புக் ஸோ இதில் உள்ள புக் வந்து நவுன் ஓகே அந்த புக்குக்கு முன்னால் வந்த அந்த ஏ தான் ஆர்டிக்கிள் நான் த நெக்ஸ்ட் ஒன் ஆன் ஆப்பிள் ஸோ இதில் உள்ள அந்த ஆப்பிள் வந்து என்ன ஆப்பிள் வந்து நவுன் அந்த ஆப்பிளுக்கு முன்னால் வந்த அந்த ஆன் அதுதான் என்ன ஆர்டிக்கிள் நான் த நெக்ஸ்ட் ஒன் த பாய் ஸோ பாய் வந்து ஒரு நவுன் அந்த போய்க்கு முன்னால் நாம் எழுதியிருக்கக்கூடிய அந்த நவுனுக்கு முன்னால் நாம் எழுதியிருக்கக்கூடிய அந்த தாதா என்ன ஆர்டிக்கல் ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த இந்த ஸ்க்ரீனை பார்த்தாச்சுன்னா இதில் உள்ள அந்த ஏ அண்ட் த அது வந்து ச ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க மீதி உள்ள புக் ஆப்பிள் போய் இது எல்லாம் என்ன பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ பிளாக் கலரில் கொடுத்துருக்கக்கூடிய புக் ஆப்பிள் அண்ட் போய் வந்து என்ன புக் apple and boy வந்து noun அதில் என்ன? noun அதே மாதிரி the, an and a வந்து article so இதில் உள்ள a and an நம்ம படிச்சிருக்கும் second standardல்ல இப்பன் நீங்கள் மரந்திருப்பீங்க maybe அனா சார் next சொல்லும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே நியாபகம் வேறும் okay now நமக்கு எல்லாருக்குமே தெரியும் alphabets ஆல்பபெட்ஸுக்கு ஒரு alphabetical ஆர்டர் இருக்குது ஸோ Z ஆர்டர் ஏ C, D ஏபிசிடி ஏலேருந்து ஜெட் வரைக்கும் ஸோ அந்த ஏபிசிடியை வந்து டோட்டலாக எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குது 26. சிக்ஸ் அந்த 26 சிக்ஸ் லெட்டர்ஸை வந்து நம்ம டூ ரெண்டாக டிவைட் பண்ணலாம் இது எல்லாம் vowels and consonants. vowels and consonants. ஸோ வாவல்ஸ் எது எல்லாம் எது எல்லாம் ஏஇஐயு ஏ இதுதான் என்ன வாவல்ஸ் வவல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது அது வந்து அந்த வௌவ அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது இட்ஸ் வாவல்ஸ் ஓகே ஸோ ஏ இஐயூ அதுதான் வாவல்ஸ் So, A, B, ஸோ ஏபிசிடியில் வரக்கூடிய ஒரு ஆல்பெட்டிக் ஆர்டரில் ஏ எடுத்தாச்சு So, ஸோ ஃபைவ் வேர்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் அண்ட் ஃபைவ் இந்த ஃபைவ் words தான் என்ன vowels ஸோ மீதி உள்ள ஏபிசிடியில் வரக்கூடிய டுவெண்ட்டி ஒன் இந்த ட்வெண்ட்டி ஒன் வேர்ட்ஸ் தான் என்ன consonants உங்களுக்கு தெரியும் Look ഫോർ എക്സാമ്പിൾ സാർ ഇന്നൊരു വട്ടി ചലേ പോന ഇയറില സാർ അത് തെളിവ് എല്ലാവർക്കും ചല്ലി കൊടുത്ത് ഇപ്പം ന്യൂപംർക്ക് ഉള്ളത് സാർ ചൊല്ലും പോയാപകം വരണം ബിസിഡിഎഫ്ജിഎ് ഹ് ഏബിസിഡിയ ഫ്ക്കൂ എ ഏബിസിഡി അത് പെ എഫ് എബിസിഡി എഫ്ജിഎ് അത് പേ വരണം ജേ ലുക് ഇന്ന് എ ഇതിൽ ഇല്ല എങ്കേക്ക് വവൽസിലേക്ക് B இருக்கு சி இருக்குது டி இருக்குது ஆனால் இ இல்லை இ எங்கே இருக்குது C, இருக்குது அப்போது ஏபிசிடியில் ஏ டு விசர்டில் வவல்ஸ் எவ்வளோ vowels வந்து ஃபைவ் மீதி உள்ளது வந்து consonants ஸோ so, அந்த vowels வந்து A e, I O U, consonants வந்து e, U அந்த sound தவிர்த்து வரக்கூடியது எல்லாமே consonants ஓகே இது உங்களுக்கு தெரியும் ஸோ இது வந்து ஒரு கண்டினியூஷன் கிடைக்கிறதுக்காக சார சொல்கிறேன் லுக் இங்கே வந்து ஏ ஹைஃபன் அண்ட் டக் அப்படி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் ஏ ஹைஃபன் அண்ட் புக் அப்படி கொடுத்துருக்காங்க ஏ ஹைஃபன் ஏஎன் மீன்ஸ் ஆன் ஓரஞ்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் ஏ வருமா ஆன் வருமா நிறைய பேர் இப்போ இருந்தே சொல்லியிருப்பாங்க ஞாபகம் வந்திருக்கும் ஸோ இங்கே வந்து டக் டக்கோட ஸ்பெல்லிங் என்ன டி யுசிகே அந்த டியூசிகேவில் வரக்கூடிய டி டக்கோட ஃபர்ஸ்ட் வேர்ட் டி வவல்ஸில் இருக்கா வவல்ஸ் எது எல்லாம் ஏஇஐஓயூ இந்த டி வந்து ஏஇவில் இருக்கா இல்லை ஸோ வவல்ஸ் வரும்போது அந்த வவல்ஸ் வரக்கூடியதில் நம்ம ஆன் கொடுக்குறோம் அதே மாதிரி கன்சனன்ஸ் வரும்போது ஏ கொடுக்குறோம் ஸோ இங்கே இருக்கக்கூடிய டி வாவலாக கன்சனன் கன்சனன் ஸோ இது என்ன ஆன்சர் அ டாக் நெக்ஸ்ட் ஒன் புக் புக்கோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன பி ஸோ ஏ ஆன அ புக் நெக்ஸ்ட் ஒன் ஆரெஞ்ச் ஆரஞ்சோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன ஓ ஓ வந்து வாவல்ஸில் இருக்கா இருக்குது ஸோ அது என்ன ஆன் ஆரஞ்ச் ஸோ அ டக் அ புக் an ஆரஞ்ச் எதுன எதனால் இங்கே ஏ வந்தது அப்படின்னா டக்கோட first word டி வந்து consonant. தென் இதில் இங்கே ஏ வந்தது எதனாலன்னா இந்த புக்கோட ஃபர்ஸ்ட்டு வேர்ட் B வந்து consonant. அண்ட் நெக்ஸ்ட்டு ஒன் இங்கே எதனால an வந்ததுன்னா ஆரஞ்சோட first word ஆர் ஓ வந்து வாவல்ஸில் இருக்குது அதனால் என்ன அதுவும் ஏஎன் கொடுத்து Now look நான் லுக் லுக்கே தொபைல் ஸ்கிரீன்ஸார் இங்கே கொடுத்துருக்கு ஏ ஏ வந்து எல்லாம் யூஸ் பண்ணலாம் யூஸ்ட் only ஃபார் சிங்குலர் nouns. இந்த கொடுத்துருக்கக்கூடிய நவுன்ஸ் எல்லாமே கொடுத்துரு நவுன்னா என்ன நேமிங் வேர்டு இந்த நேமிங் word எல்லாமே என்ன சிங்குலராக தான் இருக்கணும் சிங்குலர்னால் என்ன ஒன்று இங்கே ஒரு டக்கு தான் இருக்குது ஒரு புக்கு தான் இருக்குது ஒரு ஆரஞ்சு தான் தான் இருக்குது இல்லையா ஸோ அ டக் அ புக் அண்ட் orange. So, A அப்படினா, use only for singular nouns. எப்போமே, singular தான் இருக்கனோ. A duck, ஒரு duck தான் இருக்கு. A book, ஒரு book தான் இருக்கு. Now, used only before consonant sounds. எப்போமே, A use பண்டுது எங்கே? Only before consonant sounds. Consonants நா, A, E, I, O, U. Vowels, தவிர்த்து வரக்கூடிய எல்லாமே கன்சனன்ஸ் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் த நெக்ஸ்ட் ஒன் ஆன் ஆன் எங்கேயும் எல்லாம் யூஸ் பண்ணலாம் ஆன் யூஸ்ட் ஓன்லி ஃபார் சிங்குலர் நவுன்ஸ் ஏ யூஸ் பண்ணுற மாதிரியே தான் ஆனும் ஆனும் எப்போவுமே சிங்குலர் நவுன்ஸுக்கு தான் அதே மாதிரி யூஸ்ட் ஓன்லி பிஃபோர் வவ்வல்ஸ் இங்கே வந்து எப்படி வவ்வல்ஸ்க்கு முன்னால் தான் என்ன ஆன் யூஸ் பண்ணலாம் வவ்வல்ஸ் எது எல்லாம் ஏ இ ஏஐஓ வரும்போது அதுக்கு முன்னால என்ன ஆன் நவ் நம்ம இப்போது இன்னைக்கு படிக்க போகிறது த ஸோ ஆர்டிக்கல்ஸ் எது எல்லாம் மூணு ஆர்டிக்கிள்ஸ் இருக்கு ஏ ஆன் த ஸோ அதில் ஏயும் ஆனும் நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்டில் படித்தாச்சு அது சார் இன்னொரு வாட்டி சொல்லி கொடுத்துருக்கேன் நான் இன்னைக்கு வந்து படிக்க போகிறது த ஓகே நவ் எவ்ரி ஒன் ஓப்பன் டு பேஜ் நம்பர் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் அண்ட் ரிப்பீட் பேஜ் நம்பர் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் ஃபில்இங் த பிளாங்க்ஸ் யூஸிங் ஏ ஓர் ஆன் இங்கே வந்து ரெண்டு கொஷன் கொடுத்துருக்காங்க அந்த கொஷனை அதில் இருக்கக்கூடிய அந்த பிளாங்க் வந்து என்ன ஏ இல்லாட்டி ஆன் யூஸ் பண்ணி நம்ம என்ன அதை ஃபில் பண்ணணும் லுக் ஃபர்ஸ்ட் ஒன் திஸ் இஸ் டேஷ் பால் திஸ் இஸ்

ஸ்பெல்லிங் என்ன ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இ இந்த இ வந்து வாவல்ஸில் இருக்கா ஏ இ ஐ யூ ஸோ இ வந்து வாவல்ஸில் இருக்கு ஸோ ஏ ஆனா ஆன் ஸோ திஸ் இஸ் ஆன் அலஃபண்ட் ஸோ ஏ எப்படின்னு உள்ளதும் ஆன் எப்படின்னு உள்ளதும் உங்களுக்கு இப்போ தெரியும் ஆனால் இது எல்லாமே என்ன சிங்குலர்னாவும் இது எல்லாமே ஒரு நவுன் தான் இருக்குது சிங்குலர் நான் ஒரே ஒரு நான் ஓகே நவ் லெட் அஸ் சி ஹவு டு யூஸ் த த எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம படிப்போம் ஓகே லுக் லுக் எட் த டெக்ஸ்ட் புக் த பாய் இன் த ரெட் ஷர்ட் இஸ் அ கிரிக்கெட்டர் த பாய் இந்த ரெட் ஷர்ட் இஸ் அ கிரிக்கெட்டர் அந்த ரெட் ஷர்ட் போட்ட அந்த பையன் ஒரு கிரிக்கெட்டர் கிரிக்கெட்ட மீன்ஸ் கிரிக்கெட் விளையாடக்கூடிய ஒரு ஆள் ஸோ த பாய் அங்கே என்ன கொடுத்துருக்காங்க அந்த த அப்படின்னு உள்ளது மட்டும் பிங்க் கலரில் கொடுத்துருக்கு ஸோ ஏ போயின்னு சொல்லலை ஆன் போய் அப்படின்னு சொல்லலை ஆனால் எப்படி சொல்லியிருக்காங்க த போய் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு இல்லையா ஏ போய் சொல்லலை ஆன் போய் சொல்லலை ஆன் போய் வராது போயோடய ஃபர்ஸ்ட் வேர்ட் பி அந்த லெட்டர் சாரி ஃபர்ஸ்ட் லெட்டர் பி பி வந்து வாவல்ஸில் இல்லை அதனால் ஏ போய் தான் வரும் ஆனால் இங்கே ஏ போய் அப்படின்னு சொல்லலை த போயின்னு தான் சொல்லியிருக்கு நான் நெக்ஸ்ட் பார்ப்போம் திஸ் இஸ் ஆன் அண்ட் திஸ் இஸ் ஆன் அண்ட் கொடுத்துருக்கிறது என்ன பிங்க் கலரில் ஆன் மட்டும் பிங்க் கலரில் கொடுத்துருக்கு எதனால அங்கே ஆன் வந்தது ஆன் வந்தது எதுனாலனா ஆண்ட் ஏஎன் டி ஏன் டி ஆண்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ எங்கே இருக்குது வாவல்ஸ்ல இருக்குது அதனால் an ஆண்ட் ஓகே okay, now எதனால அங்கே த ஆண்டுன்னு சொல்லலை first அந்த பையனை வந்து the boy த போயின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஆண்டில் விரும்போது த ஆண்டுன்னு சொல்லலை எதனாலன்னு பார்ப்போம் okay, அங்கே ஒரு box look at the box we use the for boy as we are டேக்கிங் ஆஃப் அ பர்ட்டிகுலர் பாய் அங்கே வந்து டேக்கிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம டாக்கிங் அப்படின்னு எடுக்கலாம் டேக்கிங் அப்படின்னு எடுக்கலாம் ஓகே லுக் வி யூஸ் த ஃபோ போய் ஆஸ் வி ஆர் டேக்கிங் ஆஃப் அ பர்டிகுலர் பாய் பட் அண்ட் இஸ் காமன் ஸோ வி யூஸ் ஆன் ஸோ அதோட ஆன்சர் என்னன்னா ஸோ சொல்லியாச்சு அங்கே வந்து த போயின்னு கொடுத்துருக்கு ஆனால் ஆன் ஆண்டுன்னு தான் கொடுத்துருக்கு த போயின்னு சொல்லியிருக்கு ஆனால் த ஆண்டுன்னு சொல்லலை எதனால் சொல்லலைன்னா வி யூஸ் த ஃபோ போய் ஆஸ் வி ஆர் டாக்கிங் ஆஃப் அ பர்டிகுலர் போய் அங்கே வந்து ஒரு பர்ட்டிகுலர் போய் ஒரு குறிப்பான ஒரு பையனை பற்றி தான் சொல்லியிருக்காங்க எப்படி அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க த போய் இந்த ரெட் ஷர்ட் அந்த ரெட் ஷர்ட் போட்ட பையன் அப்படின்னு சொல்லும்போது ரெட் ஷர்ட் அது வந்து குறிப்பாக சொல்லியிருக்காங்க ரெட் ஷர்ட் ஸோ தாய் இன் த ரெட் ஷர்ட் ரெட் ஷர்ட்டில் இருக்கக்கூடிய பையன் அப்போ அது வந்து பர்டிகுலர்லி அப்படின்னா குறிப்பாக அந்த பையனை சொல்லியிருக்கு ஆனால் அந்த எறும்போட கேஸில் வரும்போது திஸ் இஸ் ஆன் ஆண்ட் இது வந்து ஒரு எறும்பு எறும்பு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் காமனாக தான் அவங்க சொல்லியிருக்காங்க பட் ஆண்ட் இஸ் காமன் ஆண்ட் அப்படின்னு சொன்னது காமன் அதனால அங்கே வந்து ஆன் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கேயிருந்து நமக்கு புரிகிறது தா எப்போவுமே நாம் வந்து குறிப்பாக ஒரு பொருளை ஒரு இடத்த நம்ம சொல்றதுக்கு ஒரு பொருள் ஒரு ஒரு அனிமல் ஏதாவது ஒன்று சொல்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம் எப்படி பர்டிகுலர்லி நம்ம வந்து திங்ஸை பற்றி சொல்லும்போது ஒரு பர்ட்டிகுலர் திங்கை பற்றி சொல்லும்போது ஒரு குறிப்பான ஒரு பொருளை பற்றி சொல்லும்போது ஓகே லுக் இன்னொரு வாட்டி சார் சொல்கிறேன் த போய் இன் த ரெட் ஷர்ட் இஸ் எ கிரிக்கெட்டர் அந்த ரெட் ஷர்ட் போட்ட அந்த பையன் ஒரு கிரிக்கெட்டை ஸோ அப்போ ரெட் ஷர்ட் போட்டிருக்கு லுக் லுக்கெத்த பிக்சர் அந்த பையன் ஒரு ரெட் கலர் ஷர்ட்டு தான் போட்டிருக்கு அப்போ ரெட் ஷர்ட் அப்படின்னு உள்ளது அவனை குறிப்பாக தான் சொல்லியிருக்கு அதனால தான் அங்கே தான் வந்தது ஓகே வென் இட் கம்ஸ் டு ஆண்ட் திஸ் இஸ் ஆன் ஆண்ட் இது வந்து ஒரு எறும்பு அது வந்து அந்த எறும்பு வந்து ரெட் ஷர்ட் போட்டிருக்கு பிளாக் ட்ரவுசர் போட்டிருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லலை அதனால அது வந்து காமன் அதனால் நாம் வந்து ஆன் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆன் யூஸ் பண்ணியாச்சுன்னா ஆண்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ வந்து வவல்ஸில் இருக்கு ஓகே நவ் நெக்ஸ்ட் ஒன் திஸ் இஸ் அ பாக்ஸ் இது வந்து ஒரு பாக்ஸ் பாக்ஸுக்கு முன்னால் ஏ எப்படி வந்தது பாக்ஸுக்கு முன்னால் ஏ வந்தது எதுன்னா பிஓஎக்ஸ் பாக்ஸ் பாக்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன பி பி வந்து கன்சனன் ஸோ ஏ பாக்ஸ் ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன் த பாக்ஸ் இஸ் ப்ளூ அந்த பாக்ஸோட கலர் என்ன The box இஸ் ப்ளூ அந்த பாக்ஸோட கலர் வந்து குறிப்பாக அந்த பாக்ஸோட கலர் என்ன ப்ளூ கலர் ஓகே ஸோ திஸ் இஸ் அ பாக்ஸ் இது வந்து ஒரு பாக்ஸ் திஸ் பாக்ஸ் இஸ் ப்ளூ இந்த box வந்து the the blue color. And, the the okay. so, box. Box and next one, this is an umbrella. திஸ் இஸ் ஆன் umbrella. லுக் umbrella. அது வந்து umbrella இல்லை அம்பிரல்லா ஓகே திஸ் இஸ் ஆன் அம்பிரல்லா எதனால அங்கே an வந்திருக்கு லுக் ஆன் வந்து பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க umbrella. umbrella வட first என்ன letter. வந்து யூ யூ வந்து எங்கே இருக்கு வவல்ஸில் இருக்கு யூ அப்படின்னு சொல்ல முடியாது ஏ இஐஓ யூ சார் இது செகண்ட் ஸ்டாண்டர்டில் சொல்லி கொடுத்துருக்கு இன்னொரு வாட்டி சொல்கிறேன் இது வந்து ஏஇஐஓயூ வரக்கூடிய எல்லா வேர்ட்ஸுக்கு முன்னாலேயுமே நம்ம ஆன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ரூல் கிடையாது அது வந்து சவுண்டு தான் அந்த லெட்டரை இல்லை நம்ம அந்த சவுண்டு தான் பார்க்கணும் ஏ அப்படின்னா ஆ சவுண்ட் இ அப்படின்னா இ சவுண்ட் ஐ ஐ சவுண்ட் ஓ ஓ சவுண்ட் லாஸ்ட் வரக்கூடிய யூ அப்படின்னு உள்ள அந்த லெட்டர் வந்து அம் சவுண்டு அம் 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 அப்படின்னு வரும் ஓகே லுக் அம்புழல்லா அங்கே வந்து உம்பிரா யூ இல்லை நம்ம சொன்னது அம்ப்ளல்லா அம் ஸோ இந்த யூ இல்லை அந்த யூ உள்ள லெட்டரை பார்த்து நம்ம எழுதக்கூடாது அதோடய சவுண்ட் எப்படி இருக்கணும் அம் அம் அப்படின்னு இருக்கணும் இது சார் ப சொல்லி கொடுத்துருக்கு இதே மாதிரி யூவில் இருக்குது யூனிவர்சிட்டி வேணா யூனிவர்சிட்டி வேணா யூனிஃபார்ம் யூனிஃபார்மோட ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன சாரி யூனிஃபார்ம் அப்படின்னு உள்ள அந்த வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன யூனிஃபார்மோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து யூ ஓகே ஸோ யூனிஃபார்மோட ஃபர்ஸ்ட் லெட்டர் யூ ஆயிருந்தாலும் நம்ம ஏ யூனிஃபார்ம் அண்ட் யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்ல மாட்டோம் எதனாலன்னா நம்ம சொல்கிறது யூனிஃபார்ம் யூ தான் சொல்கிறது அம் தான் வரணும் அப்போ தான் அதுக்கு முன்னால் நம்ம என்ன அம்புழல்லா அம்புழல்லா யூ இருந்தாலும் நம்ம சொன்னதே என்ன அம் அம்புலா ஸோ செகண்ட் ஸ்டாண்டர்டில் இது சொல்லிக் கொடுத்துருக்கு ஆனால் இன்னொரு வாட்டி சொல்கிறேன் நீங்கள் போக போக பெரிய கிளாஸில் போகும்போது டீட்டெயிலாக படிப்பாங்க அதனால் இப்போ இவ்வளோ போதும் இங்கே வந்து ஆன் எதனால் வந்ததுன்னா அம்புலாவோட ஃபர்ஸ்ட் Letter வந்து U. ஆது நம்ம நாம் and போட்டுருக்கும். Next one. The umbrella is pink. அந்த குடையோட கலார் என்ன? Pink கலார். So, look. அந்த போக்சப் பாரு. We use the when we talk of the same thing again. உங்க அங்கே என்ன சொல்ரது நான் We use the when we talk of the same thing again. ஒரு பொருளை பற்றி நம்ம மறுபடியும் சொல்லும்போது நம்ம தா யூஸ் பண்ணலாம் த திஸ் இஸ் அ பாக்ஸ் இது ஒரு பாக்ஸு தான் திஸ் பாக் த பாக்ஸ் இஸ் ப்ளூ இந்த பாக்ஸோட கலர் என்ன ப்ளூ கலர் அதே மாதிரி திஸ் இஸ் அண்ட் அம்பிரல்லா த தி அம்பிரல்லா இஸ் பிங்க் ஓகே ஸோ ஒரு பொருள் அந்த பொருளை பற்றி நம்ம மறுபடியும் பேசும்போது த யூஸ் பண்ணலாம் இதுதான் நம்ம செகண்ட் படித்தது ஃபர்ஸ்ட் படித்தது என்ன ஃபர்ஸ்ட் படித்தது என்னன்னா ஒரு பர்ட்டிகுலர் திங்கை பற்றி சொல்லும்போது ஒரு குறிப்பான ஒரு பொருளை பற்றி நம்ம சொல்லும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் த யூஸ் பண்ணலாம் ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஒரு பொருளை நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கு ஆல்ரெடி மென்ஷன்ட் நம்ம மறுபடியும் அதை சொல்கிறோம் த பாக்ஸஸ் திஸ் இஸ் அ பாக்ஸ் த பாக்ஸஸ் ப்ளூ இது ஒரு பாக்ஸு தான் இந்த பாக்ஸ் என்ன ப்ளூ கலர் ஸோ ஒரு பாக்ஸு தான் அப்படின்னு உள்ளது ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியாச்சு மறுபடியும் அதை மென்ஷன் பண்ணுறேன் அப்போ நம்ம தா யூஸ் பண்ணலாம் now த next ஒன் ஸோ வி யூஸ் த ஃபோ ஆல்ரெடி மென்ஷன் திங் இங்கே வந்து ஒரு சைடில் ஒரு ரெண்டு பெலூன் கொடுத்துருக்காங்க அங்கே ஒரு பெலூனில் என்ன எழுதியிருக்காங்க ஸோ வி யூஸ் த ஃபோ நம்ம தா வந்து ஆல்ரெடி மென்ஷன் திங் ஏற்கனவே நாம் வந்து மென்ஷன் பண்ணி இருக்கக்கூடிய பொருட்களை பற்றி பேசும்போது தா யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி பர்டிகுலர் திங் குறிப்பான ஒரு ஒரு பொருளை பற்றி சொல்லும்போது ஓகே நான் அங்கே வந்து ஒரு ரெட் கலர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க டு யூ நோ த சன் த மூன் தி அர்த் த ஸ்டார்ஸ் த ஸ்கை லுக் டுகே த டெக்ஸ்ட் புக் த சன் த மூன் தி அர்த் த ஸ்டார்ஸ் த ஸ்கை த ஸ்கன் சாரி த சன் அப்படிதான் தான் சொல்லியிருக்கு த மூன் த மூன் தான் சொல்லியிருக்கு திஸ் எர்த் அது வந்து எர்த் எர்தில்ல அர்த் ஓகே தி அர்த் த ஸ்டார்ஸ் த ஸ்கை லுக் இது எல்லாம் என்ன வி யூஸ் த ஃபார் யுனீக் திங்ஸ் நம்ம வந்து யுனீக் திங்ஸுக்கு மேலேயும் நாம் என்ன தான் யூஸ் பண்ணோம் இதெல்லாம் யுனிக்கானது யுனீக்னால் ஒரு சன் தான் இருக்குது ஒரு மூன் தான் இருக்குது ஒரு பூமி தான் இருக்குது ஒரு வானம் தான் இருக்குது அதே மாதிரி வானத்தில் அந்த ஒரு வானத்தில் அதே மாதிரி ஸ்டார்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது இது எல்லாமே என்ன யுனீக்கான யுனீக் யுனிக்னால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பொருட்கள் ஓகே ஸோ த சன் நம்ம ஏ சன் ஆன் சன் அப்படின்னு சொல்ல மாட்டோம் அ மூன் ஆன் மூன் அப்படின்னு சொல்ல மாட்டோம் ஆன் ஏர்த் ஏர்த் அப்படின்னு சொல்ல மாட்டோம் அதே மாதிரி ஏ ஸ்டார் ஆன் ஸ்டார் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் ஏ ஸ்கை ஆன் ஸ்கை அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் எப்போவுமே யுனிக்கான பொருளுக்களுக்கு மேலே நாம் த தான் யூஸ் பண்ணோம் த சன் த மூன் தி ஏர்த் த ஸ்டார்ஸ் த ஸ்கை ஸோ அவங்க கீழே பாக்ஸில் கொடுத்துருக்கிறது என்ன வி யூஸ் த ஃபோ யுனீக் திங்ஸ் யுனீக்கான பொருட்களுக்கு மேலேயே நாம் இதை யூஸ் பண்ணணும் ஓகே நவ் எவ்வளோ லுக் எட் த மொபைல் ஸ்க்ரீன் நமக்கு தெரியும் ஏ யூஸ் பண்ணுறது எங்கே எல்லாம் சிங்குலராக இருக்கக்கூடிய நவுனுக்கு முன்னால் ஏ யூஸ் பண்ணலாம் ஆனால் அந்த நவுனோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கன்சனனாக இருக்கணும் ஓகே ஆன் யூஸ் பண்ணுறது எங்கே எல்லாம் சிங்குலராக இருக்கக்கூடிய நவுனுக்கு முன்னால் ஆன் யூஸ் பண்ணலாம் ஆனால் அந்த சிங்குலர் நவனோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஏதாவது வந்து ஆயிருக்கணும் அப்போ தான் ஆன்ஸ் யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி நம்ம தேன் யூஸ் பண்ணுறது எங்கே எல்லாம் த யூஸ் பண்ணுறது பர்டிகுலர் திங்ஸ் சாரி இங்கே வந்து சார் பர்ட்டிகுலர்லின்னு எழுதியிருக்காங்க பர்டிகுலர்னு போதும் ஓகே பர்டிகுலர் திங்ஸ் குறிப்பான பொருட்கள் த பாக்ஸ் இஸ் ப்ளூ த பாய் இன் ரெட் ஷர்ட் ரெட் ஷர்டில் வரக்கூடிய பையன் த அம்பிரல்லா இஸ் பிங்க் அந்த அம்பிரல்லா பிங்க் கலரில் இருக்கக்கூடிய அம்பிரல்லா ஸோ குறிப்பாக ஒரு பொருளை பற்றி சொல்லும் போது நெக்ஸ்ட் ஒன் ஆல்ரெடி மென்ஷன் திங் ஆல்ரெடி நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு மென்ஷன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கக்கூடியதை பற்றி நம்ம மறுபடியும் சொல்லும் போது ஆல்ரெடி மென்ஷன்ட் திங்ஸ் நான் த நெக்ஸ்ட் ஒன் யுனிக் திங்ஸ் யுனிக் திங்ஸ்னா ஸ்பெஷியலானது த சன் த மூன் தி ஏர்த் த ஸ்டார்ஸ் தி ஸ்கை தி எல்லாம் என்ன யூனீக் திங்ஸ் ஸோ இந்த பேஜில் இருக்கக்கூடிய இது டாட்டல் வெரி இம்பார்ட்டன்ட் த நம்ம எப்போ எல்லாம் யூஸ் பண்ணுவோன்னா பர்டிகுலர் திங்ஸுக்கு முன்னால் அதே மாதிரி ஆல்ரெடி மென்ஷன் திங்ஸுக்கு முன்னால் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கு மறுபடியும் அதை பற்றி பேச போகிறோம் இந்த பாக்ஸை பற்றி சொல்கிற மாதிரி திஸ் இஸ் அ பாக்ஸ் திஸ் பாக்ஸ் இஸ் ப்ளூ திஸ் இஸ் அண்ட் அம்பிரல்லா தி அம்ப்ரல்லா இஸ் பிங்க் இது வந்து ஒரு குடை இந்த குடையோட கலர் என்ன பிங்க் கலர் அப்போது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கு மறுபடியும் சொல்லும்போது அதே மாதிரி யூனிக் திங்ஸ் என்ன ஸ்பெஷலாக வரக்கூடியது த சன் த மூன் தி ஏர்த் த ஸ்டார்ஸ் த ஸ்கை ஓகே நாவ் டர்ன் த நெக்ஸ்ட் பேஜ் பேஜ் நம்பர் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் ட்ரை திஸ் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் த்ரீ வந்து சார் எக்ஸாம்பிளாக காட்டி கொடுக்குறேன் மீதி உள்ள மூணு உங்களுக்கு ஹோம்ஒர்க் ஓகே திஸ் இஸ் டேஷ் கார் திஸ் இஸ் டேஷ் கார் இது வந்து டேஷ் கார் ஸோ கார் கார் அப்படின்னு உள்ள அந்த வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன சி சி வந்து வௌவல்ஸில் இருக்கா வௌவல்ஸ் எது எல்லாம் ஏஇஐஓயூ ஸோ ஏஇஐஓயூவில் சி இருக்கா இல்லை ஸோ திஸ் இஸ் அ கார் ஆன்சர் என்ன திஸ் இஸ் கார் டேஷ் கார் இஸ் கிரீன் அந்த காரை பற்றி நம்ம மறுபடியும் சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி மென்ஷன்ட் மறுபடி நம்ம சொல்ல போகிறோம் ஸோ அங்கே வந்து த கார் இஸ் green ஸோ இந்த ப்ராக்கெட்டில் என்ன த கார் நோ நெக்ஸ்ட் ஒன் எக் இஜிஜி எக் எக்கோட ஸ்பெல்லிங் என்ன e-g-g

மறுபடியும் அந்த எக்கை பற்றி சொல்ல போகிறோம் ஆல்ரெடி மென்ஷன்ட் ஆனால் மறுபடியும் சொல்கிறோம் ஸோ த எக் த எக் இஸ் பிக் இது வந்து ஒரு முட்டை இந்த முட்டை வந்து பெரிய முட்டை ஓகே நான் த தேர்ட் ஒன் பல்ப் பல்போட ஸ்பெல்லிங் என்ன பி யுஎல்பி பல்ப் பல்போட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன பி ஸோ பி வந்து வல்ஸில் இருக்கா ஓவல் செய்தியெல்லாம். A, E, I, O, U. அதில் பி இருக்கா இல்லை ஸோ பி அதில் இல்லைன்னா ஏ வருமா ஆன் வருமா So ஸோ திஸ் இஸ் என்ன திஸ் இஸ் அ பல்பு அண்ட் மறுபடியும் அந்த bulb பற்றி சொல்கிறோம் So இங்கே என்ன The bulb is not working. இது ஒரு பல்பு தான் இந்த bulb வேலை செய்யலை It's not working.

என்ன ப்ளூ ஓகே நான் த நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் ஒன் வந்து டேஷ் ஸ்டார்ஸ் ஷைன் அட் நைட் டேஷ் ஸ்டார்ஸ் ஸோ ஸ்டார் அப்படின்னு உள்ளது ஏ வருமா ஆன் வெறுமா தா வருமா தா வெறும் எதனால் எதனால்னா ஸ்டார்ஸ் அப்படின்னு உள்ளதும் யுனீக் திங் தான் யுனீக்கானது ஸோ யுனிக்கான பொருட்களுக்கு முன்னால் நம்ம எதை யூஸ் பண்ணணும் எதை யூஸ் பண்ணணும்னா த ஓகே த ஸ்டார்ஸ் ஷைன் அட் நைட் ஸ்டார்ஸ் வந்து நைட்டில் தான் ஷைன் ஆகும் ஓகே நாவ் தேர்ட் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் உங்களுக்கு வந்து ஹோம் ஒர்க் இங்கே வந்து டேஷ் மூன் டேஷ் ட்ரீ டேஷ் டோக் டேஷ் மூன் அ மோனா த மூனா அண்ட் மோனா அதே மாதிரி ட்ரீ த ட்ரீயா இல்லை அ ட்ரீயா இல்லை ஆன்ட்ரீயா அதே மாதிரி டோக் ஓகே இதில் வந்து பார்க்கணும் என்ன நீங்கள் வந்து இது யுனீக்கா இல்லையா அப்படின்னு மட்டும் பார்க்கக்கூடாது அது வந்து பர்டிகுலர்லி எடுத்து சொல்லியிருக்கான்னு பார்க்கணும் ஓகே ஃபோ உங்களுக்கு வந்து இன்னொன்று சார் காட்டி கொடுக்குறேன் இந்த ஃபோர்த்து ஒன் ஓகே லுக் நீங்கள் வந்து இதில் ஏஆ ஆனா தாயா இது தான் நம்ம கொடுக்கணும் ஓகே ஸோ இந்த ப்ராக்கெட்டில் என்ன கொடுக்கணும் த ட்ரீ இஸ் ஸ்டால் நீங்கள் என்ன நினைப்பாங்க சார் சொல்லி சொல்லியிருக்கு ட்ரீ டிஆர்இஇ ட்ரீ ட்ரீயோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன டி தான் ஏஇஐஓயு அதில் வந்து டீ இல்லை அதனால் ஏ ட்ரீ இஸ் ஸ்டால் அதுதான் அதோட ஆன்சர் அப்படி நீங்கள் எழுதி வைப்பாங்க ஆனால் அது வந்து தப்பு எதனால லுக் த ட்ரீ இஸ் டால் அந்த ட்ரீ வந்து டாலானது ஒசரமானது அப்போ பர்டிகுலர்லி எடுத்து சொல்லியிருக்காங்க குறுப்பாக சொல்லியிருக்காங்க அந்த ட்ரீ அந்த ட்ரீ வந்து என்ன டால் ஆனது அதுக்கு வந்து நீளம் இருக்குது அப்போது என்ன அது பர்டிகுலர்லி அதை எடுத்து சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே ஆன்சர் என்ன ஏ கிடையாது அதோட ஆன்சர் என்ன the த ட்ரீ இஸ் என்ன டால் அந்த ட்ரீ வந்து tall ஆனது அதே மாதிரி ஃபிஃப்த்து ஒன் த dog டாக் a அ லாங் அந்த நாய்க்கு வந்து நீளமான டெய்ல் இருக்குது ஸோ நீங்கள் ஏயா தாயா ஏனான்னு உள்ளதா பார்த்து எழுதணும் அதே மாதிரி தேர்ட் ஒன் வந்து என்ன third ஒன் வந்து த moon is bright ஓ சார் ஆன்சரே சொல்லியிருக்கேன் ஆனால் நீங்கள் வந்து பார்த்து எழுதுங்க பார்த்து எழுதுங்கன்னா அது எப்படி அப்படின்னு உள்ளது கரெக்டாக திங்க் பண்ணி எழுதுங்க ஓகே ஸோ நம்ம இன்றைக்கி என்ன படித்தோம் தா பற்றி படித்தோம் இன்னொரு வாட்டி சார் சொல்கிறேன் தா எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் தா எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னா பர்டிகுலர் திங்ஸ் குறிப்பாக நாம் ஒரு பொருளை பற்றி சொல்லும்போது த பாய் இன் ரெட் ஷர்ட் ரெட் ஷர்ட்டில் இருக்கக்கூடிய பையன் த டால் ட்ரீ நீளமான ட்ரீ the லாங் ஹேர் நீளமான முடி அப்போ ஏதாவது ஒரு பொருளை வந்து நம்ம குறிப்பாக சொல்லும் போது நம்ம தான் யூஸ் பண்ணலாம் நான் ஆல்ரெடி மென்ஷன் திங் ஏற்கனவே மென்ஷன் பண்ணி இருக்கக்கூடிய பொருட்களை பற்றி மறுபடியும் பேசும்போது த பாக்ஸ் திஸ் இஸ் அ பாக்ஸ் த பாக்ஸ் இஸ் ப்ளூ திஸ் இஸ் is அம்புருல்லா தி box. Box is இஸ் பிங்க் ஸோ ஒரு பொருளை பற்றி மறுபடியும் பேசும்போது நான் next ஒன் யுனீக் திங்ஸ் யுனீக்கான பொருட்கள் ஓகே இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஓகே அண்ட் இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் ரிகார்டிங் திஸ் டாபிக் யூ கேன் காண்டாக்ட் மீ எனி டைம் எந்த விதமான டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு நீங்கள் கண்டிப்பாக ஃபோன் பண்ணி கேட்கலாம் தென் வரக்கூடிய சாட்டர்டே வந்து திவாலி அண்ட் சில்ட்ரன்ஸ் டே ஸோ ஐ விஷ் யூ ஹாப்பி திவாலி அண்ட் சில்ட்ரன்ஸ் டே எல்லோரும் வீட்டில் சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்கள் தென் சில்ட்ரன்ஸ் டே முடிஞ்சு நம்ம ஸ்கூலில் மண்டே வந்து ஒரு ஃபன் ஆக்டிவிட்டீஸ் பிள்ளைகள் கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து கம்பல்ஷன் எதுவும் கிடையாது கம்பல்சரியாக எல்லோரும் பண்ணோம் அப்படின்னு எதுவும் இல்லை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க அண்ட் இன்றைக்குள்ள கிளாஸ் வந்து பாருங்கள் பார்த்து அது வந்து புரிஞ்சு படிங்க ஓகே தேங்க் யூ